ஐந்தாம் வகுப்பு தமிழ் தமிழின் இனிமை பாடலின் புத்தக பயிற்சிகள் கற்பவை கற்றபின் பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து காட்டுக. தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து பாடலை உரிய ஓசையுடன் பாடுக. உங்களுக்கு எந்த மெட்டில் பாடுறதுக்கு எளிதாக இருக்கிறதோ அந்த மெட்டில் நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன் தமிழை உயிர் என்கிறார். உங்களுக்கு தமிழ் எது போன்றது? கலந்துரையாடுக. உதாரணத்திற்கு இது போன்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறலாம். முதல் மாணவன் என்ன சொல்கிறான்? தமிழ் எனக்கு அறிவு போன்றது, ஏனென்றால் நான் பிறக்கும் முன்பே கருவுக்குள் எனக்கு அறிவு புகட்டியது தமிழ்தான். இரண்டாவது மாணவன், தமிழ் எனக்கு உணர்வு போன்றது, ஏனென்றால் நான் பிறக்கும் முன்பே கருவுக்குள் எனக்கு உணர்வு புகட்டியது தமிழ்தான். மூன்றாவது மாணவன், தமிழ் எனக்கு இதயம் போன்றது, ஏனென்றால் என் தமிழ் இயங்குவதால்தான் என் இதயம் இயங்குகின்றது. இது போன்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொழி தொடர்பான பாடல்கள் கவிதைகளை படித்து மகிழுங்கள். உதாரணத்திற்கு இந்த பாடலையும் படித்து மகிழுங்கள். அன்னை சொன்ன மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர்கூடி வியக்கும் மொழி, எங்கும் நிறைந்த மொழி, ஏறுநடை பயின்ற மொழி, ஒற்றுமை வளர்க்கும் மொழி, ஓங்கி வளர்ந்த மொழி. மதிப்பீடு: படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. களை: இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு. கனியிடை: இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை. பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. களையிடை, களை கூட்டல் இடை. என்னுயிர், என் கூட்டல் உயிர். பெட்டியுள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கரும்பு, வெல்லம், பசு, தென்னை கொடுத்துருக்காங்க. நாம் சரியாக பொருத்துவோம். பால், பசு. அடுத்து சாறு எதிலிருந்து கிடைக்கிறது? கரும்பு. இளநீர், தென்னை. பாகு, வெல்லம். அடுத்து இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலுள்ள ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுவோம். அடுத்த வினா பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுவோம். அடுத்த வினா பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. பாடலில் அமைந்துள்ள வர்ணனை சொற்களை எடுத்து அழகாக எழுதுவோம். வினாக்களுக்கு விடையளிக்க. பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்?
பாரதிதாசன், பழச்சுளை, கரும்புச்சாறு, தேன், பாகு, பசுவின் பால், இளநீர் ஆகியவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகின்றார். இரண்டாவது வினா, பாரதிதாசன் எதனை என் உயிர் என்கிறார்? பாரதிதாசன் தமிழே என் உயிர் என்கிறார். அடுத்து சிந்தனை வினா, பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார், உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை, ஏன்? மாம்பழம், கற்கண்டு, தேன், வாழை, நுங்கு ஆகியவை எல்லாம் எனக்கு இனிமையானவை. ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன. உடல் நலத்திற்கும் ஏற்றதாலும் இனியனவாக குறிப்பிடுகின்றேன். இப்பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் பற்றிய சிறுகுறிப்பு. இயற்பெயர் சுப்புரத்தினம். பெற்றோர் தந்தை கனகசபை, தாய் லக்குமி. பிறப்பு 1891 ஏப்ரல் 29 நாள் புதுவை. சிறப்பு பெயர் பாரதிதாசன், பாவேந்தர், புரட்சிக்கவி. இவரின் படைப்புகள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. பணி புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணி.